இதாய் பூத்தந்த அழகான காலை பொழுதுல உங்க எல்லாரையும் சந்திக்கிறதுல மிக்க மகிழ்ச்சி. இது நேரம் நல்ல நேரம் நிகழ்ச்சி. படைத்தவன் கொடுக்க நினைத்தால் தடுப்பவன் எவனும் இல்லை. அந்த இறையருளோடு இணைந்து கொஞ்சம் போராடித்தான் பார்ப்போமே, அந்த வெற்றி நமக்கு மட்டும் வாராதா என்ன? நிச்சயம் கிடைக்கும். அதற்குரிய மார்க்கத்தை உங்களுக்காகவே வரையறுத்து தருவதுதான் நம்ம நேரம் நல்ல நேரம் நிகழ்ச்சியின் சிறப்பம்சமே. இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில வாஸ்து குறித்த மிக தெளிவான விளக்கங்களை பகிர்ந்துக்கிறதுக்காகவே இங்க வருகை தந்திருக்காரு ஸ்ரீ பிரணவ வாஸ்து மற்றும் சிவஸ்கந்தா ஜோதிராலயா நிறுவனர் திரு சிவஜி சத்யசீலன் அவர்கள். உங்களுடைய சந்தேகங்களையும் நீங்க எங்களுக்கு கால் பண்ணி கேட்கலாம். கால் பண்ண வேண்டிய எண்கள் 044-4596-9565. வணக்கம் சார். ஓம் ஸ்ரீ குருப்யோ நமஹ, ஸ்ரீ மாத்ரே நமஹ. இறை அடியார்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். வணக்கம்மா. சார், உங்களை பார்த்து 2 வாரங்கள் ஆச்சு சார், நல்லா இருக்கீங்களா? நிச்சயமா நல்லா இருக்கம்மா. ஆனா உங்களுடைய க்வெஸ்டின்ஸ் எல்லாம் கேட்காம தான் மண்டையே வெடிச்ச மாதிரி இருக்கிறது. பதில் சொல்ல முடியாத அளவுக்கு ஒரு க்வெஸ்டின் கேளுங்க பாக்கலாம். மிக்க நன்றி சார். இன்னைக்கு ஆரம்பிச்சிடலாம் நம்ம. சார், பொதுவாவே இங்க எல்லாருடைய வாழ்க்கையிலயும் வெற்றி வேணும், சந்தோஷம், நிம்மதி, ஆரோக்கியம் வேணும்னு ஜோதிடர் போய் பார்த்தாக்க அவங்க சொல்ற ஒரு விஷயம், உங்க வீட்டுல இந்த பூஜை பண்ணுங்க, இந்த பரிகாரம் பண்ணுங்க அப்படின்னு சொல்றாங்க சார். சோ பூஜை, பூஜையர், இது இரண்டுமே எங்க வாழ்க்கையோட பின்னி பிணைந்த ஒன்றாக இருக்கு சார். பூஜையறைன்னு வரும்போது நிறைய பேருக்கு எக்கச்சக்கமான கேள்விகள் இருக்கு. இந்த பூஜையறை எப்படிதான் இருக்கணும், எந்த திசையில இருக்கணும், என்ன இருக்கணும், இருக்கக்கூடாது, இந்த மாதிரி பலதரப்பட்ட குவெஸ்டின் மார்க்ஸ் எங்களுக்கு தோணுது சார். இனிமே யார்கிட்டயுமே நாங்க பூஜையறையை பத்தி கேட்கவே கூடாது அப்படி ஒரு நச்சுன்னு பதில் சொல்லுங்க சார். நிச்சயமாமா. இந்த உலகமே பிரபஞ்ச பேராற்றல் நிறைந்தது. உன்னால் எவ்வளவு அனுபவித்துக் கொள்ள முடியுமோ அத்துணை நன்மைகளையும் அனுபவித்துக் கொள் என்பது அடியன் அடிக்கடி சொல்லி வரக்கூடிய ஒரு வார்த்தை. அதாவதுமா, நம்மளுடைய மனித வாழ்க்கையில நம்மை இயக்குவது நாம் செய்த கர்மவினைகள். நம் கர்மவினையின் வாயிலாக 9 நவகிரகங்களும் அவர்களுக்கு தகுந்த குணாதிசயத்தை புகுத்தி படைக்கப்பட்டதுதான் மனித உடல். அப்போ ஒவ்வொரு கிரகங்களுமே நம்மளுடைய ஆயுள்ல ஒரு ஒரு காலகட்ட தேர்ந்தெடுத்துக்கிறாங்க. அதாவது ஒரு மனிதனுக்கு தீர்க்கமான ஆயுள் என்றால் 120 வருடம். இந்த 120 வருடத்திலும் இந்த 9 கிரகங்களுடைய பங்கு இருக்கிறது. அப்ப இந்த 9 கிரகங்களுடைய பங்கு கட்டாயமாக நாம் செய்ததினுடைய விதி வினையின்படி நன்மையும் தீமையும் நிர்ணயிக்கப்படுகிறது. அப்போ ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில இந்த வழிபாடு, பூஜை, புனஸ்காரம் இது எதற்காக அப்படின்னா, அவனுடைய ஜீவனை, அந்த ஜீவனை வந்து பக்குவப்படுத்துவதற்கான ஒரு நல்ல கைங்கரியம். அதாவது ஜீவன் பக்குவப்பட்டால் ஒருவனுக்கு என்ன கிடைக்கும், அவன் உடலால் செய்யக்கூடிய தவறுகள் மாறும். அதாவது ஒரு மனிதன் உடலால் செய்யக்கூடிய தவறுகள் எல்லாமே அவன் எதை பாதிக்கிறது என்றால் அவனுடைய ஜீவனை பாதிக்கிறது. அந்த ஜீவன் தான் அடுத்து நம்மளுடைய பிறப்ப நவகிரகங்கள் வாயிலாக என்ன பண்ணப்படுதுன்னா நிர்ணயிக்கிறது. இதுதான் அடிப்படை உண்மை. அப்ப இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா வழிபாடு, தெய்வ அருள், பூஜை அறை இதையெல்லாம் குறிக்கக்கூடிய கிரகம் எது அப்படின்னு பார்க்கும் பொழுது குரு பகவான் மட்டும்தான். அதாவது குரு அப்படின்னா யாருன்னா, நம்ம குருன்னு சொன்னாலே அவரை யார சொல்லுவோம்னா ஒரு வழிகாட்டின்னு சொல்லுவோம். அப்போ ஒரு மனிதனுக்கு வழிபாடு ஈக்குவல் டு வழிகாட்டி, அதை தான் நம்ம புரிஞ்சுக்கணும். ஓகேவா? அப்போ அடுத்த கட்டம், தெரியாத ஒரு நிலைக்கு அழைத்து செல்வது வழிபாடு என்றால் அது அற்புதமாக அமைய வேண்டியது அவருடைய வீடு. அப்போ இந்த இடத்துல வந்து நிறைய குவெஸ்டின்ஸ், அதாவது வீடும் வீட்டால வந்து விதியை மாற்ற முடியுமா, இது சாத்தியமா அப்படின்னா, வாஸ்து அப்படின்றது அடிப்படையில என்னன்னா மனித விதியில் இருக்கக்கூடிய கர்ம பதிவுகளை தடையில்லாமல் அடுத்த நிலைக்கு கொண்டு செல்லக்கூடிய ஒரு வழிகாட்டி. அதை நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும். ஆனா அதை வந்து யார் நினைக்கணும், இறைவன், நவகிரகங்கள் இருவருமே நினைக்கணும். அப்ப வாஸ்து அப்படின்னா என்னன்னா, இந்த இடத்துல நம்மளுடைய உணர்வுகளை வந்து மாற்றி இருக்கக்கூடிய நிலையிலிருந்து ஓரளவுக்கு நம்மளை கடந்து அழைத்து செல்லும். கட்டத்தில் இருக்கக்கூடிய விதி என்ன, கட்டம் வந்து என்னைக்குமே மாறாது. நம்மளுடைய பிறப்பால நம்ம தாய் தந்தையரை பரிகாரம் செஞ்சா மாத்திர முடியுமா? நிச்சயமா இல்ல இல்லையா? யாருக்கு பிறந்தமோ இறக்கும் வரை அவருடைய வாரிசு தான் நம்ம சொல்லுவாங்க. அப்ப இந்த இடத்துல நல்வாழ்வை வாழணும் அப்படின்றதுக்காக நம்ம என்ன பண்ணலாம், இறை தேடலை நம்ம தேடிக்கலாம். அப்போ ஒரு மனிதனுக்கு அந்த குருவினுடைய காரகம் என்னெல்லாம் செய்கிறது, ஜீவத்தன்மை, அது நல்லதா, ஜீவன்னா உயிர். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா ஆசிரியர், அதற்கு அடுத்தபடியா வந்து மனித உடல்ல மூளை, அதே போல குருவை வந்து லக்னத்திற்கு காரகன் அப்படின்னு சொல்றோம். அப்போ ஒரு மனிதனுடைய மூளை தான் இங்க எல்லாத்தையுமே இயக்குது. அப்போ ஒருவன் வீட்டுடைய பூஜை
தாயாரை தான் இங்க என்ன பண்ணுது, எல்லாவற்றையுமே இங்க இயக்குகிறது அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கணுமா. கிரகங்களுக்கு தன் உட்பட்ட திசையிலிருந்து என்னைக்கும் மாறுபடாது, அதை நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும். வாஸ்துனா அதுதான். இப்ப உதாரணமா சூரியன் கிழக்குல உதிக்குது அப்படின்னா இந்த நிமிஷம் வரையும் கிழக்குல தான் உதிக்குது, வேற எந்த திசையிலையும் உதிக்கல இல்லையா. நம்ம மன திருப்திக்காக எல்லா இடத்திலும் இறைவன் இருக்கிறார் அப்படின்றத சொல்லலாம். ஆனா எல்லா இறைவன் எல்லா நவகிரகங்களும் எல்லாத்துக்கும் அதிபர்களுக்கும் ஒரு வரையறை விதிக்கப்பட்டிருக்கிறது. அந்த வரையறைக்குள்ள நாம போய் நமக்கு தேவையானதை நம்ம என்ன பண்ணிக்கணும், எடுத்துக்கணும். இதுதான் அடிப்படையான விதி. அப்ப வாஸ்து அப்படின்னா என்னன்னா, இப்போ எட்டு திக்கிலும் எட்டு நவகிரகங்கள் இருக்குன்னா அந்த நவகிரகங்களுக்கு உட்பட்ட திசையில் அவர்கள் ஆட்சி செய்யக்கூடிய வீட்டில் நாம போய் அதை அந்த திசைக்கு உட்பட்டு சரியாக அமைக்கும் பொழுது அவர்களுடைய பலன்களை நம்ம என்ன பண்ணிக்கலாம், நல்லபடியா எடுத்துக்கலாம். இப்ப உதாரணமா சுக்கிரன் கெட்டு போயிருக்காருன்னா தென்கிழக்கு நோக்கி நின்று சுக்கர பகவானே எனக்கு நல்லருளை குடுன்னு மந்திரம் தெரியாதவன் கலியுகத்துல ஜெபிச்சா அது கிடைக்கும்னு நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ எந்த திக்கை நாம் தேடி வழிபடுகிறோமோ அந்த திக்கிலிருந்து அந்த திக்கினுடைய அதிபனுடைய துணை நமக்கு கிடைக்குது. அப்ப திக்குகளுக்கு உட்பட்டு காரகம், காரகம்னா என்ன, அந்த கிரகத்தினுடைய குணாதிசயங்களை அந்த திக்குக்கு உட்பட்டு நாம புகுத்தி செயல்படுத்தும் பொழுது இதன் வாயிலாகத்தான் வாஸ்து நமக்கு வெற்றி தருகிறதே தவிர இதனுடைய அடிப்படை ஜோதிடம். அதை நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும். இந்த இடத்துல நான் அடிக்கடி சொல்லியிருக்கேன், வாஸ்துவும் பெரிதல்ல ஜோதிடமும் பெரிதல்ல, ஜோதிடத்தினுடைய அடிப்படையில நமக்கு புகுக்கப்பட்டதுதான் இந்த விதி. அப்போ இந்த விதியில வந்து ஒரு மனிதனுக்கு குறுக்கீடாக இருப்பது எது அப்படின்னா கேது. நீங்க ஏதோ கேட்க வரீங்க. நிச்சயமா சார், திக்கு தெரியாதவர்களுக்கும் அந்தந்த திக்கு நின்று வழிபட்டாக்க நிச்சயமாக தீர்க்கமான முடிவு எடுக்க முடியும் அப்படின்னு சொன்னீங்க. அப்போ அகம் பிரம்மாஸ்மின்னு ஒண்ணு சொல்றாங்களே, அது பொய்யா சார்? அதாவதுமா இந்த இடத்துல வந்து ஒரு மனிதனுடைய வழிபாடு தான் அவனுடைய அகத்தை வந்து சுத்தப்படுத்துகிறது. அகம் பிரம்மாஸ்மி அப்படின்னா அந்த அமைதியை எங்க போய் தேடுவான், நல்லா யோசிச்சு பாருங்க. ஒரு சித்தனாக இருந்தால் அவன் எல்லாத்தையுமே விட்டுட்டான், அதனால சாக்கடையில் கூட அவனுக்கு ஞானம் கிடைக்கும். ஒரு தனி மனிதன் தேடிக்கொண்டிருப்பது எல்லாம் பணத்தையும் பொருளையும் இன்றைய காலகட்டத்தில் புரிய வைக்கிறது என்பதே ரொம்ப கடினமான வேலையாக இருக்கிறது. ஏன்னா இன்னைக்கு ஜோதிட தேடல்கள் வந்து தொழிலுக்கும் பணக்குமாக மாறி போயிடுது. ஆத்ம திருப்திக்காக யாருமே இன்னைக்கு எதுவும் செய்யறதில்ல. ஸோ இந்த கலியுக காலகட்டத்தில் அகம் பிரம்மாஸ்மி அப்படின்றது வந்து கொஞ்சம் நமக்கு கடுமையான விஷயம்தான். ஏன்னா அதை சொல்லி பக்குவப்படுத்தி புதிய வைக்கக்கூடிய சூழல்கள் இன்னைக்கு அது ரொம்ப கம்மிமா. அகம் பிரம்மாஸ்மி அப்படின்ற ஒரு சூழல் வரணும் அப்படின்னா அகத்தால நாம எந்த தவறுமே செய்யக்கூடாது. அப்பொழுதுதான் அந்த அகம் வந்து பிரம்மாஸ்மியாக மாறும், அதனுடைய பலனும் நமக்கு கிடைக்கும். இந்த அகம் பிரம்மாஸ்மியா இருக்கணும், நம்ம இருக்கக்கூடிய அந்த அகம் நல்லா இருக்கணும் அப்படின்னு சொன்னீங்க சார். அப்போ வாஸ்து எக்ஸ்பர்ட்ஸ் மட்டும் வாழ்க்கையில நல்லா இருக்காங்களா? அதாவதுமா இந்த இடத்துல ஒரு விஷயத்தை அடிப்படையாக புரிஞ்சுக்கணும். இன்னைக்கு நீங்களாக இருக்கட்டும் நானாக இருக்கட்டும், என்னுடைய கர்ம விதியில் என்ன விதிக்கப்பட்டிருக்கிறதோ அதில் தான் நான் இருக்கேன். நான் இப்போ ஜோதிடர் ஆக வேண்டும் என்பது எனக்கு விதிக்கப்பட்ட விதி. ஆனால் என்னால் ஒரு மருத்துவராகணும்னு ஆசைப்பட்டேன், ஆனால் என்ன பண்ண முடியலை. பட் நமக்கு என்ன கிடைத்திருக்கிறதோ, நமக்கு என்ன விதிக்கப்பட்டிருக்கிறதோ அதிலிருந்து நாம் அடுத்த கட்டத்திற்கு தொடர்வதற்கு வாஸ்து வலியுறுத்தும். நல்லா புரிஞ்சுக்கணும். இப்போ நான் ஜோதிடன் ஆகணும் இருக்கணும், எனக்கு கேதுவுடைய காரகம் இருக்குன்னா அப்போ அதன் வழி போனா எனக்கு புகழ் கிடைக்கும் அப்படின்றது என்னுடைய குருநாதர் சொன்னார். எப்ப அதனாலே நான் அதை எடுத்துட்டேன். அப்போ ஒரு மனிதனுக்கு வாஸ்துவும் ஜோதிடரும் என்ன வழி காட்டணும்னா, நான் இப்ப சொன்னேன் இல்லையா குருனா மூளை லக்னம்னு சொன்னேன் இல்லையா, அதை எந்த கிரகங்கள் ஆக்டிவேட் பண்ணுதோ அந்த சிந்தனை மட்டும்தான் அவருக்கு இருக்கும். அப்ப அதுதான் நம்ம வந்து ஆக்டிவேட் பண்ணணுமே தவிர சம்பந்தம் இல்லாததை ஆக்டிவேட் பண்றதுக்கு வந்து ஒரு வழிகாட்டி என்பது என்ன பண்ண தேவை கிடையாது. இப்ப ஒரு உதாரணமா ஒரு வகுப்புல ஐந்து பாடங்கள் இருக்குன்னா ஐந்து பாடத்திலுமே அந்த குழந்தை வந்து சுட்டியா இருக்குமா, கிடையாது. ஏதாவது ஒண்ணுதான் இன்ட்ரெஸ்டா இருக்கும். சோ அதன் வழியில நம்ம கொண்டு செல்வதுதானமா இந்த சாஸ்திரங்கள். இந்த சாஸ்திரங்கள் அதற்கு தான் நமக்கு உதவி செய்கிறதுமா. சார், நீங்க சொன்னீங்க ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்க்கையில முற்பிறவியில் செய்த பாவம் நல்லது இது பேஸ் பண்ணி தான் அவனுடைய இந்த பிறவியில அவன் வாழ்க்கை ப்ரீ டிஃபைன்ட் ப்ரோக்ராமா இருக்கு அப்படின்னு சொல்றீங்க. இப்படி ஏற்கனவே ப்ரோக்ராம் பண்ணப்பட்ட அவனுடைய வாழ்க்கையை எப்படி ஜோதிடம் வாஸ்துவின் வலுவோடு இணைந்து வெல்ல முடியும்? அப்படி வெல்லலாம்னு போராடுற எல்லாருக்கும் ஏன் சார் சக்சஸ் கிடைக்க மாட்டேங்குது? அதாவதுமா ஒரு தனி மனித வாழ்க்கையில நம்ம அடிக்கடி ராகுகேதுக்களை பற்றி நிறையவே பேசியிருக்கிறோம். ஒரு மனிதனுக்கு வாழ்க்கையில வந்து தடைகளை ஏற்படுத்தக்கூடியது யார் அப்படின்னா கேது பகவான் தான். கேதுவுக்கு ஏன் தடையை ஏற்படுத்தக்கூடிய குணம் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, இப்ப கால புருஷன்ல மேஷம் முதலான மீனம் வரையலான 12 ராசிகள் இருக்கு இல்லையா, இதுல ஒரு மனிதனுக்கு வந்து தடைகள் அப்படின்னா எதிரிகள் அப்படின்னா அதை குறிக்கிறது எதுனா எட்டாம் இடம். அப்ப கால புருஷனுக்கு எட்டாம் இடம் என்பது என்ன அப்படின்னா விருச்சிக ராசியை குறிக்கக்கூடியது வந்து பாத்தீங்கன்னா கால புருஷனுக்கு எட்டாம் இடம். இந்த ராசியில வலு பெறக்கூடிய ஒரு கிரகம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா கேது பகவான் தான். இந்த கேது பகவானுக்கு ஒரு நல்ல குணம் அப்படின்னா என்னன்னா மோக்ஷத்தையும் ஞானத்தையும் வழங்குறதுல பிளஸ்,
ஆனா இல்லறத்திலையும் அதே போல வந்து பாத்தீங்கன்னா லௌலீக வாழ்க்கை அப்படின்ற ஒரு விஷயம், ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னா பொன் பொருள் சேர்க்கை, இது எல்லாத்திலையுமே என்ன பண்ண மாட்டாருன்னா இந்த கேதுவுக்கு மோகம் நிச்சயமா கொடுக்க முடியாது, கொடுக்கவும் மாட்டார். அப்போ இந்த இடத்துல கேது எந்த கிரகத்தோடு தொடர்பு ஆகியிருக்கிறாரோ அது சம்பந்தப்பட்ட பலன்களை நாம என்ன பண்ணிக்கலாம், அப்படியே ஸ்டாப் பண்ணிடலாம். ஏன்னா அது கேது அப்படின்னா கட்டப்பட்டிருப்பது, கட்டப்பட்டிருக்க கூடிய ஒரு தன்மை. இப்ப நம்ம கை கால கட்டிட்டோம், எழுந்து ஓடு அப்படின்னா அதால ஓட முடியுமா? முடியாது. அப்போ அந்த கேதுவின் வழியிலேயே நாம் செல்லும் பொழுது அதிலிருந்து நம்மளால என்ன பண்ண முடியும்னா விடை பெற முடியும். அப்போ கேதுவினுடைய வழினா என்னன்னா அவருடைய விஷயங்களை நம்ம கரெக்டா பண்ணணும். அப்போ இந்த இடத்துல ஒரு விஷயத்தை நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும், ஒரு மனிதன் லக்னம் தான் அவன் வாங்கி வந்திருக்க கூடிய விதி பயன். அவனுடைய சிந்தனை எப்படி இருக்கும், செயல் எப்படி இருக்கும்னு சொல்றது லக்னம். அதே போல் நாடி ஜோதிடத்துல வந்து பாத்தீங்கன்னா குருவை தான் நம்ம சொல்றோம். அப்ப குருனா பூஜை அறை. அப்ப பூஜை அறையை வைத்தே ஒரு மனிதனுடைய விதி பயன் என்ன அப்படின்னு வணக்கம். நேரம் நல்ல நேரம், யாரு பேசுறீங்க? சொல்லுங்கம்மா, யாருக்காக கேட்க போறீங்க? அவங்களுடைய ராசி மற்றும் நட்சத்திரம் சொல்லுங்க. மகளுக்கு வந்து கும்பராசி புரட்டாதி நட்சத்திரம். ஓகே, என்னமா கேட்கணும் இன்னைக்கு அவங்களுக்காக? மருமகனுக்கு வந்து தனுசு ராசி மூல நட்சத்திரம். சரிங்கம்மா, என்ன கேக்கணும்மா இன்னைக்கு? இல்ல, ஒரு ரெண்டு பேரும் ஒத்துமையே இருக்க மாட்டேங்கிறாப்ல, மருமை ஒழுங்கா வேலைக்கு போக மாட்டேங்கிறாப்ல. கவலையே படாதீங்க, இதற்கான தீர்வுகள் இப்ப சார் உங்களுக்காகவே கொடுக்க போறாரு, கேக்கலாம். அம்மா வணக்கம். வணக்கம் சார். நீங்க எதுவும் கவலைப்படாதீங்கம்மா. இப்போ இந்த காலகட்டத்துல இந்த மாதிரியான ஒரு அடிப்படை பிரச்சனைக்கு நீங்க என்ன பண்றீங்கன்னா கிருத்திகை அல்லது விசாகம், கிருத்திகை அல்லது விசாகம் இந்த நட்சத்திரத்துல பழமுதிர்ச்சோலை போயிட்டு வாங்க. பழமுதிர்ச்சோலை வந்து தம்பதி சமேதராக சென்று வரும்பொழுது எப்பேற்பட்ட பிரச்சனையில் இருக்கக்கூடிய கணவன் மனைவி கூட ஒற்றுமைப்படுவதற்கான வாய்ப்பை இறைவன் வழங்குவார். இதை வந்து ஜோதிட ரீதியாக பரிசீலிச்சுட்டு நீங்க போயிட்டு வர்றது நல்லதுமா. வாழ்க வளமுடன். அழைப்பிற்கு நன்றி சார். இந்த பிரம்மாஸ்திரம்னு சொல்லப்படுகின்ற பூஜை அறையை வைத்து எங்களுடைய எல்லா துன்பங்களையும் நாங்க எப்படி சார் தவிடுபடியாக்குவது? அதாவதுமா, ஒரு தனி மனித வாழ்க்கையில தடைகளை ஏற்படுத்தக்கூடியது கேது அப்படின்றத நம்ம சொல்லியிருக்கோம். இப்போ கேதுவை நம்ம வாஸ்து வாயிலாக நம்ம எப்படி பார்க்கலாம்? இப்போ எல்லாருக்குமே ஜோதிடம் தெரியுமா அப்படின்னா அது தெரியாது. அப்போ ஒரு அறைகளை வச்சு அவங்க கிட்ட பலன் சொன்னா அவங்களால புரிஞ்சுக்க முடியும். இன்னைக்கு பெரும்பாலான மனிதர்கள் செய்யக்கூடிய ஒரு பெரிய தவறு என்னன்னா மாளிகை போல வீட்டை கட்டிடுறாங்க, ஆனா என்ன பண்ணிடுறாங்கன்னா சின்னதா ஒரு குகை மாதிரி என்ன பண்ணிடுறாங்கன்னா பூஜை அறையை அமைச்சிடுறாங்க. இப்போ சிறிய பூஜை அறை, அதாவது சிறிய அறை என்பது வீட்டுல எதுனா இந்த கேதுவை குறிக்கக்கூடிய அறை. அதாவது பெரிய அறைனா ராகு, சிறிய அறை அப்படின்னா கேது. இதை பத்தி நம்ம நிறைய சொல்லியிருக்கோம். அப்ப இந்த இடத்துல கேதுவை கொண்டு நாம எட்டு திக்குலும் உள்ள கிரகங்களோடு நம்ம ஒப்பிட்டு பார்க்கணும். இப்ப உதாரணமா ஜோதிடத்துல வந்து பாத்தீங்கன்னா பாவத்தை வைத்தும் அந்த பாவத்துல நின்ற கிரகத்தை வைத்தும் பகை நன்மை தீர்மானித்து அதனுடைய பலன்கள் நிர்ணயிக்கப்படும். அதே போல திசையை வைத்தும் இந்த அறையை வைத்தும் அந்த கிரகங்களுடைய பலனை நம்மளால என்ன பண்ண முடியும், இப்ப தீர்மானிக்க முடியும். இப்ப உதாரணமா வடகிழக்குன்னு எடுத்துப்போமே. இப்ப வடகிழக்கு பூஜை அறையை பற்றி பெரிய சர்ச்சை எதனால வருது அப்படின்னா இப்ப வடகிழக்கு அதிபதி யாரு, குரு பகவான். அப்ப இந்த இடத்துல வடகிழக்கு ஒரு சிறிய பூஜை அறையாக அமைக்கிறாங்க அப்படின்னா அந்த இடத்துல குரு என்ற கிரகம் அவருடைய ஜாதகத்தில் கேதுவினுடைய பிடியில் இருக்கிறது என்பதனுடைய விதி பயன். அதாவது அவருடைய மூளையை யாரு இயக்குறா, கேது இயக்குறார். அப்ப அப்படிப்பட்ட வீட்டுல உள்ளவங்களுக்கு என்ன பலாபலன்கள் நடக்கும் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா குரு என்றால் நாலாம் இடம். நாலாம் இடம் என்பது என்ன, ஒரு குழந்தையினுடைய மேற்படிப்பு. ரெண்டாவது விஷயம் பாத்தீங்கன்னா அந்த வீட்டுல உள்ள ஆண்மகனுடைய சுயமுயற்சி அடிக்கடி தோல்வியை அடையும். அவ்வீட்டில் உள்ள வாரிசுகள், வீட்டு தலைவன் வந்து உடல் பருமன் தொடர்புடைய வியாதியால என்ன பண்ணப்படுவார்னா பாதிக்கப்படுவார். அதற்கு அடுத்தபடியா வந்து பாத்தீங்கன்னா எவ்வளவுதான் பூஜை புனஸ்காரங்கள் செய்தாலும் அதனுடைய பலன்கள் வந்து அங்க பாதிக்கப்படுறத நாம பார்க்கலாம். அப்போ இந்த வடகிழக்குல அறையாக தடுக்கும் பொழுது அங்க குருகேது இணைவிற்கு வரக்கூடாது அப்படின்றதுக்காக தான் அங்க வைக்காதீங்க அப்படின்னு சொல்ற காரணமும் கூட. சார், கேக்குற வரம் எங்க எல்லாருக்கும் கிடைக்கணும்னா எங்க பூஜை அறை எப்படிதான் சார் இருக்கணும்? நிச்சயமாமா,
இப்ப முதல்ல நம்ம வடகிழக்கு திசைக்கு இருந்தா, அதாவது சிறிய அறையாக இருந்தால் அந்த கிரகம் கேதுவின் பிடியில் இருக்கும் பொழுது என்ன பலன் அப்படின்றத பார்த்தோம். அதற்கு அடுத்தபடியா மனிதர்கள் செய்ய வேண்டியது தெற்கு திசை. இப்போ ஒரு தெற்கு மத்தியமத்தில பூஜை அறை இருக்குன்னா, அப்ப தெற்கு யாரை குறிக்கிறதுனா செவ்வாயை குறிக்கிறது. அங்க இருக்கக்கூடிய சிறிய பூஜை அறை எதை குறிக்கிறது அப்படின்னா கேதுவை குறிக்கும். அப்ப இந்த இடத்துல செவ்வாயினுடைய முழு பலனும் இங்க என்ன பண்ணப்படுகிறது அப்படின்னா பாதிக்கப்படுகிறது. அப்போ ஒரு வீட்டுல செவ்வாய் அப்படின்னா யாருன்னா பெண்ணுக்கு எடுத்துக்கிட்டீங்கன்னா கணவர், வாரிசு அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா மூத்த வாரிசினுடைய நிலையை குறிக்கும். அப்போ தெற்கு மத்திமத்துல சிறிய பூஜை அறையாக இருக்கக்கூடிய வீட்டுல பெண்கள் கணவர் சார்ந்து ஏதாவது ஒரு வழியில் துன்பப்படக்கூடிய நிலை உள்ளவர்களாக இருக்கிறார்கள். வீட்டினுடைய வாரிசுல குறிப்பா பெண் மூத்த வாரிசாக இருக்கும் பட்சத்தில் அதனுடைய வளர்ச்சி ஒரு மந்த நிலையிலேயே இருக்கிறது. இந்த மாதிரி பூஜை அறைகள் இருப்பவர்களுடைய வீட்டில் ஆயுத வழிபாடு, ஆயுத வழிபாடுனா வேல் திரிசூலம் இந்த மாதிரியான வழிபாடுகளை வந்து அதிகம் செய்யக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். அதே போல வந்து பாத்தீங்கன்னா கடன் சார்ந்த விஷயத்துல அவர்களுக்கு நிறைய வெளிவர முடியாத நிலையையும் இந்த தெற்கு செவ்வாய்க்கேது இணைவு பெற்ற அமைப்பு ஏற்படுத்துகிறது. அதற்கு அப்படியே கொஞ்சம் வந்தனா தென்மேற்கு. இந்த தென்மேற்கு பூஜை அறையை பத்தி நம்ம எவ்வளவோ சொல்லியாச்சு. குறிப்பா இந்த மதுரை, சிவகாசி, தேனி இந்த வட்டாரத்துல எல்லாம் விநாயகர் மூலம் விநாயகர் மூலம் அங்கதான் வைக்கிறாங்க. அதாவது தென்மேற்கு ராகுவினுடைய அம்சம், அங்க குருவினுடைய காரகத்தை கொண்டு புகுத்தும் பொழுது அவ்வீட்டில் கட்டாயமாக என்ன பண்ணப்படுதுன்னா இந்த எதிரிகள், அதாவது ஒரு மூன்றாம் நபரை சுட்டி காட்டி அந்த வீட்டுல எதுவுமே நடக்கல, எதுவுமே நடக்கலன்ற பலனை அவங்க சொல்ல ஆரம்பிச்சிருவாங்க. கிராமமாக இருந்தால் தென்மேற்கில் பூஜை அறை உள்ளவர் வீட்டில் புளிய மரம் அப்படின்னு சொல்லுவாங்க தெரியுமாமா, அந்த மாதிரி ராகுவினுடைய அம்சம் உள்ள விஷ மரங்கள் அவர்கள் வீடை சார்ந்து இருக்கும். நகரமாக இருந்தால் தென்மேற்கு பாதித்த வீட்டுல கட்டாயமா நான் சொல்லக்கூடிய மாந்திரீக பயம், இறப்பு அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா இந்த கேன்சர்னு சொல்றோம் இல்லையா, இது மாதிரி தொடர்புடைய இறப்புகள், வீட்டு தலைவன் தெய்வ நம்பிக்கை இல்லாமல் இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு, அதே போல வந்து கலப்பு திருமணம், வீட்டுல பிறக்கக்கூடிய குழந்தைகள்ல வந்து நிறைய பிரச்சனைகள் தோற்றுவிக்கக்கூடியதெல்லாம் இந்த தென்மேற்கு தருகிறது. சோ அதையும் மக்கள் வந்து புரிஞ்சுக்கணும். அடுத்து அப்படியே கொஞ்சம் வந்தோம்னா மேற்கு திசை. இப்ப மேற்கு திசை யாருன்னா சனியினுடைய ஆளுமை. இப்ப மேற்கு திசையில எங்க வீட்டுல சிறிய பூஜை அறையாக இருக்குன்னா, உதாரணமா ஒரு மருத்துவ தொழில இருக்காரு, ஒரு ஆலோசிக்கக்கூடிய நிலையில இருக்காருன்னா அவருக்கு அது எந்த பிரச்சனையுமே பண்ணாது. ஆனா முதலீடு செய்யக்கூடிய தொழிலதிபர்களுடைய வீட்டில் இந்த மாதிரி மேற்கு திசையில சிறிய பூஜை அறை இருந்துச்சு அப்படி கட்டாயமா அவர்கள் முதலீடு செய்ததில் அதிகப்படியான கடன் சுமையை பார்க்க வேண்டிய நிலைக்கு தள்ளப்படுவார்கள். அவ்வீட்டிற்கு புகுந்தவுடன் ஆலய வழிபாடு அவருக்கு நன்மைகள் நிறைய செய்யும், ஆனால் தொழில் விருத்தி இல்லைன்ற பலனை அவர் பார்க்கறதுக்கு ஆரம்பிச்சிருவாரு. அதுக்கு அடுத்தபடியா வந்து பாத்தீங்கன்னா வீட்டில் உள்ள பெண்ணுக்கு கால் மூட்டு உபாதை இருக்கும். அதுக்கு அப்படியே இன்னும் கொஞ்சம் வந்தீங்கன்னா அடுத்து வடக்கு மத்தியமம். இப்ப வடக்கு மத்தியமம் என்பது புதன். அப்ப புதனோடு யாரு கேது தொடர்புன்னா சிறிய பூஜை அறை. அப்ப இந்த இடத்துல ஒரு மனிதன் வந்து வழக்கை சந்திக்கிறான். அதே போல வந்து பாத்தீங்கன்னா வடக்கு மத்தியமத்துல பூஜை அறை பெரும்பாலும் அமைத்திருப்பவர்கள் வந்து வாய்த்தொழிலை நிறைய கையில எடுத்ததை நான் பார்த்திருக்கிறேன். வாய்த்தொழில்னா வக்கீல், அதாவது வந்து ஒரு கன்சல்டன்சி பேஸ்ல இருக்கிறவங்க எல்லாமே அப்படிதான் இருக்காங்க. ஆனா பெரும்பாலும் என்ன ஆகுதுன்னா இவர்களுக்கு மனவாழ்வு ஒரு நல்ல திருப்திகரமான நிலையை தருவதில்லை. இப்ப இதெல்லாம் நான் ஏன் சொல்லிக்கிட்டு இருக்கு, புதுசா பேசணுன்றதுக்காக பேசுறாரா அப்படின்ற மாதிரி வாஸ்துவை பத்தி அறிவியலை யோசிக்கிறவங்க யோசிக்கலாம். ஆனா கிடையாது, கிரகங்கள் என்றைக்கும் அதனுடைய காரக விருத்தியில பரிணாம வளர்ச்சியில நமக்கு பலனை கொடுத்து கொண்டுதான் இருக்கிறது. சோ ஆனா அது மாறுபடல. அப்ப எப்படி இருந்தாதான் அது நன்றாக இருக்கும்னா, குரு என்ற பூஜை அறை வந்து மற்ற கிரகங்களோடு தொடர்பாகும் பொழுது நன்னா இருக்கும். அப்போ அவருக்கு நட்பு கிரகம் எது அப்படின்னா வரவேற்பறை, சமையலறை, அதே போல வடமேற்கு. சோ இப்ப இந்த தன்மைக்கு உட்பட்டெல்லாம் ஒரு வீட்டினுடைய பூஜை அறை இருக்கும் பொழுது அவர்களுடைய விதிப்பயனும் அங்கு பாராட்டுவதற்கு போல இருக்கும். வாழ்க்கையில எல்லாமே ஒரு எடுத்துக்காட்டா ஒரு முன்னோடியா நமக்கு ஆசிரியரா அந்த பூஜை அறை இருந்து வழி நடத்தும் என்பது அடிப்படையான உண்மைமா. எல்லாருமே பூஜை பண்றோம், ஆனா பூஜை அறை எப்படி இருக்கணும் அப்படிங்கறத பத்தி தெளிவான விளக்கம் கொடுத்தீங்க சார். நாங்க எல்லாருமே ஆனந்தமான ஆரோக்கியமான வாழ்க்கையும் வாழ்வதற்கு தேவையான அத்தனை விளக்கங்களையும் பகிர்ந்தீங்க, மிக்க நன்றி. நன்றிமா. நேயர்களே, ஒரு 2 வார காலமாக என்னுடைய சுய வேலையின் காரணமாக என்னால் ஷூட் வர முடியல. 2வது அப்பாயின்மெண்ட்ஸும் நிறைய பேருக்கு கிடைச்சிருக்காது. ஸோ வர 20ஆம் தேதியிலேருந்து ஸ்டார்ட் பண்ணுற வாஸ்து விசிட் ஜாதகம் வழக்கம் போல வந்து தொடரும். இன்னைக்கு இந்த எபிசோட் பற்றின விஷயங்களில் இன்னும் அடுத்தடுத்து பரிணாம விஷயங்களெல்லாம் நான் அடுத்தடுத்து என்னுடைய ஓன் யூடியூப்ல நான் சொல்கிறேன். ஒன்றும் பயப்பட வேண்டாம். நான் சொல்லக்கூடிய விஷயங்களை கையாண்டு இந்த ஆன்மீகமான புரட்டாசி மாதத்தை அற்புதமாக தொடருங்கள் என்று கூறி மேலும் அடுத்த வாரம்
வாரம் ஒரு நல்ல ஆன்மீக தகவலோடு உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். வெற்றிவேல் முருகா, நன்றி, வணக்கம். புதிய யுகத்துடன் இணைந்திருங்கள், மகிழ்ந்திருங்கள்.